Hi friends, welcome to Try It. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வீட்லயே எப்படி பாப்கார்ன் தயாரிக்கலாம்ன்றத பார்க்க போறோம். நம்ம கடைகள்ல அதிக காசு கொடுத்து வாங்குறோம். இது ஈஸியா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். பாப்கார்ன் வந்து பொரிக்கிற பாப்கார்ன் வந்து கடைகள்ல கிடைக்கும். அது இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கும். சோ அந்த மாதிரி yellow பாப்கார்ன் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு panல full flameல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு corn போடுங்க. ना वो 100 ग्राम कॉर्न एड़ें कुछ मंजुपी कुछ मिगापी कुछ उप इत मूणटे कुछ साटे पड़ी विटे पड़ी विटिटे हई फ्लेम और 1 to 3 seconds वो पापा आरम अंज पापा नहीं मूड़ क्लोज पड़ी वीन पापा फे ना पापा वे वो அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்து இத சாப்பிடலாம். இப்ப பாருங்க இது ஒவ்வொண்ணா பாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்ப க்ளோஸ் பண்ணி வெச்சிடுறேன். ஏன்னா இது வெளியில தெரிக்க ஆரம்பிச்சிரும். சோ க்ளோஸ் பண்ணி வெச்சாதான் அது உள்ள எல்லாமே அப்படியே இருக்கும். ரொம்ப ஈஸியா நம்ம வந்து பாப்கார்ன் வந்து நம்ம வீட்லயே ரெடி பண்ணி சாப்பிடலாம். ஏன்னா கடைகளில் போகும்போது பாப்கார்ன் எவ்வளோ ரேட் விற்குதுன்னு நமக்கு தெரியும். ஈவன் தியேட்டர்ஸில் வந்து நம்ம வந்து 100 ருபீஸ் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம் பாப்கார்ன்ஸு. பட் இது ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்ம வீட்லேயே பண்ணி சாப்பிடலாம். இதை கடைகளில் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம கடைகளில் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரியான பாப்கார்ன் தான் இது. இதில் வேணும்னா நீங்கள் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் பாப்கார்னுக்கு மசாலாஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் மசாலாஸ் ஏதாவும் ஸ்பைசஸ் வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு பாப் பண்ணிங்கன்னா அது இன்னும் வேறு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பிளெயின் பாப்கார்ன். நான் பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் உப்பு காரம் மட்டும் போட்டு பிளெயின் பாப்கார்ன் பண்ணியிருக்கேன் நான். இது வந்து ஒயிட் கார்ன். இது இதுக்குமே குட்டி குட்டியாக இருக்கும். இதுவுமே வந்து நீங்கள் வந்து பொரிச்சுட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதையும் நான் அதை மாதிரியே ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி அழகாக வந்திருக்கு. இது பார்க்குறதுக்கு அப்படியே நெல் பூரி மாதிரியே இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து வீட்லேயே ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.